10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, வக்ஃப் சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிகாலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டுக்குழுவின் தலைவரும் பாஜக உறுப்பினருமான ஜெகதாம்பிகா பால், இதுவே கடைசி கூட்டம் என்றும் குழுவின் அறிக்கை விரைவில் உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள். கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். மேலும் கூட்டுக்குழுவின் வரைவில் மாற்றங்களை ஆய்வு செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என்று கூறினர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதாம்பிகா பால், வரைவு அறிக்கை தயாராக உள்ளதாகவும் அதன் பரிந்துரைகள் மீதான உட்பிரிவு விவகாரத்திற்கான தேதியை விரைவில் வழங்குவோம் என்றும் கூறினார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் கூட்டுக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி மக்களவை கேட்டுள்ளது. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு பரிசீலனைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னதாக கூட்டுக்குழு நாடு முழுவதும் பயணம் செய்து ஏராளமானோரை சந்தித்து இதுகுறித்து கருத்துக்களை பெற்றது. மேலும் லட்சக்கணக்கானோர் தங்கள் கருத்துக்களை இமெயில் மூலமாகவும் தெரிவித்தனா்.